வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் போல் பெயிட் ஃபிஷிங், லொக்கேஷன் காட்டுப்பள்ளி. இது ஒரு 2 மந்த்ஸ் பேக் எடுத்தது, இப்போ தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி பெயிட் ஃபிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பிளட் வார்ம்ஸ், அது ஆத்துப்பூச்சின்னுவாங்க. இந்த புழுக்கள் அதான் பிளட் வார்ம்ஸ், இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு பாருங்கள். பொதுவாக இந்த ஆத்துப்பூச்சி வந்து ஒரு சில பேர்கிட்ட சொல்லி வச்சா மட்டும் தான் கிடைக்கும். அது 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் 200 வாங்கினோம். நல்ல இந்த மாதிரி கிளல இருந்ததுன்னா அது நல்ல குவாலிட்டியாக இருக்க நடத்தும், வெளுத்து போயிருக்கக்கூடாது. வார்ம்ஸு அந்த மாதிரி பார்த்து வாங்க பழகுங்க. இப்போ இந்த பிளட் வார்ம்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன மீன்கள் மாட்டோம்னா எல்லா மீனுமே மாட்டோம். அது பொதுவாக இதில் பாருங்கள். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கிழங்காக பிடிச்சிருப்போம், அது கரையில் போட்டோம். அப்புறம் இந்த தீவு மேலே போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குரலி பேக் டு பேக்கு, எல்லாமே நல்ல சைஸு. நம்ம ஈவினிங் டைம் தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போகும்போது 1:00 இருக்கும். ஏன்னா லேட் ஈவினிங் கவர் பண்ணுறது தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ தான் மீன்கள் நல்லாவே அடிக்கும் அந்த தீவை பொறுத்த வரைக்கும். அதுவும் அங்கே தண்ணி பிரச்சனை அதிகமாக ஏறிக்கிறதுனால ஒரு டைம்குள்ளே நாங்கள் வெளியில் வரதுக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் மேக்ஸிமம் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர் தான் ஃபிஷிங் பண்ணோம். என் கூட ஃபிஷிங் பண்ணுறது வந்து அருண். இப்போ நாங்கள் ரெகுலராக போவோம் ரெண்டு பேரும். ஸோ பேக் டு பேக் சம்மர் ஸ்ட்ரைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நிறைய மீனும் அறுத்துட்டு போச்சு. சரி, அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை. அந்த அதான் கல் கீழே போய் மாட்டிக்கிறது, இல்லை கீழே ஏதாவது கட்டையோ வலையோ ஏதோ இருக்கும், அதில் போய் மாட்டிக்கும். அதையும் தாண்டி நம்ம கையில் வரதான் மீன், லக்கு தான். இல்லை கிட்ட வந்து விழுந்துடும். இந்த கல்லில் அடிபட்டு அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரும்போது ஹனுக்கு அகி கீழே விழுந்துடும். ஸோ அதே மாரி இந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிச்சோம். இது கல்பாட்டை மீன், நல்ல சைஸாக மாட்டுச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி பிடிச்சோம். பிளட் வார்ம்ஸில் செம்ம ரிசல்ட்டு கிடச்சதுன்னா பிளட் வார்ம் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா ரெகுலராக ஒயிட் ப்ரான், அது பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா இந்த பிளட் வார்ம் வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் கிடைக்கும், அது சொல்லி வைக்கணும், இல்லை போகிற நேரத்தில் கிடைக்கணும். இதுவே ஏறானா பிரச்சனை இல்லை, மார்க்கெட் போகணுமா வாங்கணுமா வந்து நம்ம போட்டே இருக்கலாம். ஸோ ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் 18 தான் யூஸ் பண்ணியிருந்தோம். லைன் வந்து பார்த்திங்கன்னா 45 mm மோனோஃபிலமெண்ட்டு. வெயிட் வந்து 20 கிராமு. ஏன்னா இதுதான் வந்து ஆப்டாக இருக்கும் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு கல் பொறுத்த வரைக்கும். அது கீழே கம்மியாக நீங்கள் லைன்லாம் போட்டிங்கன்னா மீனை அறுத்துட்டு போயிடும், இல்லை கல்லை மாட்டி அறுத்துட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இழுக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம ஓரளவுக்கு ஊக்காது மிஸ் ஆகிடும், நம்ம வெயிட்டையாவது காப்பாற்றலாம். ஸோ அதனால் கொஞ்சம் லைனை கொஞ்சம் நல்லா திக்காகவே போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பேக் செம ஸ்ட்ரைக் எங்களுக்கு. ஆக்சுவலி இந்த ஈவினிங் டைம் வந்து தண்ணி ஏற டைம் தான் ஆக்சுவலாக, அதுதான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். நல்ல ஸ்ட்ரைக்கு. ஈவினிங் ஆக ஆக தான் இங்கே என்னென்ன மீன்கள் பெரிய மீன் அடிக்கணும் சொல்ல முடியாது. பெயிட் ஃபிஷிங் பொறுத்த வரைக்கும் லூருக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் போன டைமில், ஏன்னா காற்று அதிகமாக இருந்தது. அதனால் நாங்கள் பெயிட் ஃபிஷிங் தான் போட ஆரம்பித்தோம். போட்டு எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் நீங்களே பாருங்கள். மீன்கள் பார்த்துட்டு நீங்கள் லைக்ஸ் கொடுக்கணுங்க, அதுதான் மெயின் எங்களுக்கு. அதுதான் வியூஸ்க்கு அதிகமாக போகிறதுக்கு, நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைக்ஸும் கொடுங்க, கமெண்ட்ஸும் கொடுங்க. Thank you so much, friends.